எல்லாருமே எஸ்ஜே சூர்யா நடித்த நியூ படத்தை ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க. அதில் சின்ன பையன்தான் ஹீரோ. சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அதனால் நான் சீக்கிரமாக பெரியவன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிவண்ணன்ட்ட ஒரு மருந்தை வாங்கி குடிச்சிருவார். இதனால் என்ன ஆகும், நைட்டில் மட்டும் அவர் பெரியவன் ஆகும், பகலில் போகிற சின்ன குழந்தையாகவும் தான் இருப்பார். இதில் பெரிய பையனாக இருக்கும்போது அவருக்கு காதல் வந்து கல்யாணம் ஆகி குழந்தை வேற பிறந்துடும். ஆனால் பகலில் அவரே ஒரு குழந்தை, அவருக்கு ஒரு குழந்தை. இது கற்பனை கதையாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்தால் எப்படி இருக்கும், இது கற்பனை இல்லை, நிஜ வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அதுமாரி நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகத்திலேயே கம்மியான வயசில் அம்மாவான ஒரு பொண்ணு இருக்குது, 5 வயசில் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்கள் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்க போகிறது இந்த உலகத்திலேயே கம்மி வயசில் அம்மாவான ஒருத்தரை பற்றி. அவங்க பேர் லினா மெடினா. இவங்க 5 வயசில் குழந்தை பெற்றிருக்காங்க. இவங்களுடைய பேர் அதுக்காக கின்னஸ் புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருக்கு. இவங்க பெருநாட்டை சேர்ந்தவங்க. 1939 இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவங்களுடைய அப்பா அம்மா இவங்களுக்கு வயிறு பெருசாக இருக்குது, அதனால் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி தான் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்கள செக் பண்ணும்போது டாக்டர் கூட ஏதாவது டியூமராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவங்க 7 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம். இதை அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்களுக்கும் ஷாக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு 1939. அந்த குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அந்த குழந்தையை செக் பண்ண டாக்டருடைய பேர் ஜெரார்டோ. அவருடைய பேரையே அந்த குழந்தைக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு காரணம் அந்த பொண்ணுடைய அப்பாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் உண்மை தெரிஞ்சிருக்கு. அவர் அதுக்கான காரணம் இல்லை, எந்த விஷயத்துலேயும் அதை நிரூபிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய பையனும் ஒன்றா தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணே ஒரு குழந்தை தான். அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்தால் அந்த பொண்ணு அந்த குழந்தையை எப்படி பார்த்துக்கும், இந்த குழந்தை அந்த பொண்ணை எப்படி பார்த்துக்கும், அதாவது அவங்க சிஸ்டர் இவங்க பிரதர் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க. 10 வயசு ஆகும்போது தான் ஜெரார்டோவுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க தான் தன்னுடைய அம்மா அப்படின்ற விஷயமே. அதுக்கப்புறம் இவங்க அம்மா பையனாக தான் வளர்ந்துருக்கிறாங்க. 1970 லினா மெடினா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு 1972 ஒரு குழந்தை பிறந்திருக்கு. 1979 இவங்களுடைய முதல் குழந்தை ஜெரார்டோவுக்கு 40 வயசு ஆகும்பொழுது அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஆனால் உயிரோடு தான் இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. வெளி உலகத்துக்கு ஆனால் இவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டியா டேவிஸ் அப்படின்ற பொண்ணை பற்றியும் ஜோர்டான் வில்லியம்ஸ் அப்படின்ற பையனை பற்றியும். இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறக்கும் பொழுதே பொண்ணுக்கு 14, பையனுக்கு 15. இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு குழந்தை பிறந்த விஷயம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சபோது அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குழந்தை பிறந்ததால் அவங்க கம்மி வயசில் தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க. அதாவது டியா டேவிஸ் அவங்க பிறக்கும்போது அவங்க அப்பாவுக்கு 15, அம்மாவுக்கு 16. இப்போ இந்த குழந்தை பிறந்ததால் அவங்க தாத்தா பாட்டி ஆகிட்டாங்க. இப்போ அந்த தாத்தாவுக்கு 29, பாட்டிக்கு 30. இதனால் அவங்க உலகத்திலேயே கம்மி வயசில் தாத்தா பாட்டியான சாதனையை பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரிலாம் சாதனை பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரெஸ்ஸா மிடில்டன். இவங்களுக்கு 2006 ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை பிறக்கும்பொழுது இவங்களுக்கு 12. இந்த குழந்தைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அண்ணன் தான். ட்ரெஸ்ஸாவுக்கு 11 வயசு இருக்கும்பொழுது அவங்களுடைய அண்ணன் அவங்கள காரு, அதனால தான் அந்த குழந்தை உருவாகியிருக்கு. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களும் அந்த குழந்தையும் ஒரு காப்பகத்தில் இருந்திருக்கிறாங்க. 2 வருஷம் கழித்து 2008 அந்த குழந்தைய தத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த குழந்தை எங்கே இருக்குது, யாருக்கிட்ட வளருது அப்படின்றது ட்ரெஸ்ஸாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இவங்க போதைப் பொருளுக்கு அடிமையாகியிருக்காங்க. இவங்க அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இவங்களுக்கு 18 வயசு ஆகும்பொழுது இவங்க ஒருத்தரை காதலிச்சிருக்கிறாங்க. அவருக்கு 25 இருந்திருக்கு. இதனால் 2012 இவங்க மறுபடியும் கர்ப்பமாகியிருக்காங்க. ஆனால் குழந்தை பிறக்கல, களைஞ்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கிட்டத்தட்ட காத்திருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்ற சந்தேகம் வேறு இருந்திருக்கு. இருந்தாலும் 2017 இவங்களுக்கு 2வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. 2வதாக ஒரு குழந்தை பிறந்தாலும் முதல் குழந்தையை அவங்களால மறக்கவே முடியல, அதை நினச்சி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தினமும் காலையில் எந்திரிக்கும் பொழுதும் நைட்டு தூங்கும் பொழுதும் அந்த குழந்தையை நினச்சிட்டு தான் தூங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை இல்லாததால் அவங்க எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாலும் அது முழுமையானதாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட 2வதாக பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு அக்கா இருக்குது அப்படின்ற விஷயம் தெரியாமல் தான் அவங்க வளர்க்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இவரை பற்றி தான். இவரை பற்றி பல இடங்களில் இருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய பேர் ஸ்டீன் ஸ்டீவர்ட். இவருக்கு 12 வயசில் ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த பையனை பெற்றெடுத்தவங்களுடைய பேர் எம்மா வெப்ஸ்டர். அவங்களுக்கு அப்போ 15 வயசு. இவங்க ரெண்டு பேருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த பழக்கத்தில் தான் இவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு எல்லாருமே நினச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய அப்பா அம்மா அதை ஏற்றுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் அதோட அவங்க குழந்தையும் கவனிச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எம்மா அந்த பையனை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வழி மாறி சில குற்ற செயல்களில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்த முக்காவாசி விஷயங்கள் பொய் தான். அதாவது அந்த பையனுடைய உண்மையான பேர் ஆல்ஃபி பேட்டன். அவனுக்கு 12 வயசில் குழந்தை பிறந்ததாக சொன்ன அப்புறம் சில டெஸ்ட் எடுத்து பார்க்குறாங்க. அந்த டெஸ்ட்டில் ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் யார் அந்த குழந்தைக்கு அப்பாவாக இருக்கும் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்பொழுது, எம்மா வெப்ஸ்டருடைய ஸ்கூலில் படித்த ஒரு பையன்தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு தெரியுது. அந்த பையனுடைய பேர் டைலர் பார்க்கர். அந்த பையனுக்கும் வயசு அப்போ 15. ஆனால் ஏற்கனவே இருந்த கதையில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபி பேட்டன் சில குற்ற செயல்களை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்றது உண்மை. அவர் அவங்க அம்மா கூட தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவருக்கு வயசு 23 ஆகுது. 2 வருஷம், அதாவது 2019 ஆகஸ்ட் 28 அவர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒரு கார் மேலே மோதியிருக்காரு. இதனால் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினதுக்காகவும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டினதுக்காகவும் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து ஏப்ரல் வெப்ஸ்டர், நாதன் ஃபிஷ்பர்ன், இவங்களுக்கு 14 வயசில் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு ஜாமி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சதால தான் குழந்தை உருவாகியிருக்கு. குழந்தை உருவாகும்பொழுது அவங்க ரெண்டு பேருக்கும் வயசு 13. இந்த விஷயம் தெரியும் பொழுது இதை எப்படி வீட்டில் சொல்கிறது அப்படின்னு ரொம்பவே பயந்துருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை மறைக்க முடியாது இல்லையா. ரெண்டு பேர் வீட்லேயுமே தெரியுது. ரெண்டு பேர் வீட்லேயுமே முதல்ல எதிர்க்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்த அப்புறம் குழந்தையும் குழந்தையுடைய அம்மா ஏப்ரலும் அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. பையன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா வீட்டில் இருக்கிறான். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே தன்னுடைய வேலையை செய்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது. ஒவ்வொரு வாரமும் லீவு நாளில் குழந்தையையும் அவங்க அம்மாவையும் அந்த பையன் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஊரில் கல்யாண வயசு தாண்டியும் கல்யாணமாகாத முரட்டு சிங்கிள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்தா என்ன தோணும்? உங்களுடைய கேங்கில் நான் முரட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிற யாரையாச்சும் ஜாலியாக வெறுப்பேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. நன்றி.